वन्दे शम्भुमुमावधिं सुरगुरुं वन्दे जगत्कारणं वन्दे पन्नकपुषणं मृगधरं वन्दे पशूनां वदिं वन्दे सूर्यससाङ्गवन्निनयनं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजनाशुयञ्च वरदं वन्दे शिवं சங்கரம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலைப்பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டும் என முதலிலே இறை பிரார்த்தனையுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் திகதி மங்களகரமான வியாழக்கிழமை இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றினுடைய வியாபகத்தன்மையை முதலிலே பார்க்கலாம் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதியும் அதனைத் தொடர்ந்து பிரதமையும் ஆரம்பமாகின்றது நட்சத்திரமாக இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையும் அத்த நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தால் இன்று பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் தொடக்கம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சுபநேரம் காணப்படுகின்றது அதேவேளை மாலை பொழுதிலே ஆறு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் ராகு காலமானது ஒரு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் மூன்று மணி வரை இருப்பதுடன் எமகண்டமானது ஆறு மணி தொடக்கம் ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரங்களாக பூரட்டாதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுவதனால் இவ்விரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நகர்த்துவது அவசியம் தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விடயங்களும் வெற்றிகரமாக நிறைவடைகின்ற நாளாக ஒரு வெற்றி திருநாளாக காணப்படுகின்றது இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தொடர்ந்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஏனியவர்களுக்கு அன்பு நுழைவுடன் அதிக உதவிகள் செய்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருக வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து மிதுன ராசி மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்திபூர்வமான நாளாகும் இன்றைய தினம் நீங்கள் நிறைந்த ஆன்மீக சிந்தனையுடன் ஆன்மீக தேடல்களுடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக துர்காதேவி வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற விடயங்களிலே கருத்துச் சொல்வதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையானதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சால சிறந்தது தொடர்ந்து சிம்மராசி சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்த விடயங்கள் அனைத்தும் ஈடேறுகின்ற நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் கீர்த்தி புகழ் பாராட்டு என்பன ஏனியவர்களுடைய விருப்புக்கு ஏற்ற வகையிலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து துலா ராசி துலா ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வரவு நிறைந்த நாளாக தனவரவு நிறைந்த நாளாக செல்வச் செழிப்பான நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து விருட்சிக ராசி விருஷ்டிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி புகழ் பாராட்டு என்பன கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதிகரித்த செலவினங்கள் திடீர் செலவினங்கள் எதிர்பார்க்காத செலவினங்கள் என்பவற்றை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது நிதானமாக சிந்தித்து நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் செயல்படுத்த வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்வது நன்மையானதாக அமையும் தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் பல நல்ல செயல்களை செய்வீர்கள் ஏனையுடைய அன்பும் ஆதரவும் உதவியும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைத்து இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விடயங்களிலும் ஒரு வெற்றிகரமான சூழலை சந்தித்தவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த அனைத்துமே நடைபெறும் சிறப்பாகவும் அமையும் இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்தது செய்வது சிறந்தது இன்றைய தினம் ஒரு நிறைவான நாளாக உங்களுக்கு அமையும் நிறைவாக மீன ராசி மீன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நிறைவான வெற்றிகரமான நாளாகும் நீங்கள் இதுவரை நினைத்த விடயங்கள் அனைத்தும் அனைத்து செயற்பாடுகளும் நிறைவு நிலைக்கு வருகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக நீங்கள் மனதிலேயே நினைத்திருக்கக்கூடிய எதிர்பார்த்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஈடுறுகின்ற நடைபெறுகின்ற நாளாக அமைய வேண்டுமென அன்பேருவான பெரம்பொருளின் பாதம் பணிந்து வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க